SELSHARA360. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ரெசிபி சுவையான எக் கிரேவி முட்டை குழம்பு. ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு, இஞ்சி, தாளிக்கிறதுக்கு பட்டை இலவங்கம், சோம்பு, கூடவே கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், தேங்காய் ஒரு கைப்பிடி, 2 ஆனியன், 2 தக்காளி, 5 முட்டை எடுத்திருக்கோம். இன்னைக்கு எண்ணெய் தேவையான அளவு 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. கிரேவிக்கு தேவையான பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு 10-15 பல் பூண்டு, கூடவே 4-5 இஞ்சி துண்டு சின்னதாக எடுத்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 50 கிராம் எண்ணெய் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிறோம். கூடவே 2 பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 லவங்கம், கூடவே 2 வெங்காயம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆக்கிற வரைக்கும் வதங்க விடலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை இந்த சைடில் பாயில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு, அது கூட 2 பச்சை மிளகாய் தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்து ஆட் பண்ணிக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே எடுத்து வச்சுருக்க தக்காளியை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அரைத்து வச்சிருக்க பேஸ்ட் நம்ம இப்ப ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்க, 3-4 மினிட்ஸ் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், இதை நல்லா நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். கூடவே நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா நம்ம கொதிக்க விட்டலாம் கிரேவியை. உப்பு தேவையான அளவு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு 5-10 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா கிரேவி கொதி வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நம்மளுக்கு இந்த கிரேவி கொதிக்கட்டும். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க முட்டையை சைடில் சின்ன சின்னதாக கீறி விட்டுட்டு நம்ம கிரேவிக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக சைடில் நம்ம கீறி விட்டுக்கலாம். அப்போ தான் கிரேவி நம்ம முட்டைக்குள்ளே வந்து நல்லா இறங்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு, இந்த டைமில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம்.
கிரேவிக்குள்ள நல்லா முழுகிற அளவுக்கு கிளறி விடுங்க. எக் கிரேவி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மக்களே, நம்மளுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.